கங்குள் யானை காலில் படுத்தினும் படுக்கலாம் சுடர்வழி பகுவாய, சிங்க வாயிடை செலுத்தினும் செலுத்தலாம் தென்புலத்தவர் கோமான், வெங்கள் நரகடை வீழ்த்தினும் வீழ்த்தலாம் விடைபெறுவேன் எங்கள் நாயக தமிழறியார் முன் இயம்புதல் தவிர்ப்பாய். இவ்வாறாக ஒரு புலவர் சிவபெருமானிடம் வேண்டுகிறார். அதாவது, இறைவனே, என்னை நீ யானையின் காலில் தூக்கி போட்டு கொள்ளவை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிங்கத்தின் வாயில் இரையாய் போடு, அந்த வழியையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். ஏன், என்னை நரகத்தில் தூக்கி போடு, அந்த வேதனையையும் நான் பொறுத்துக்கொள்கிறேன். ஆனால் தமிழ் அறியாத ஒரு கூட்டத்தில் என்னை அடுத்த ஜென்மத்தில் பிறக்க வைத்து விடாதே, அதை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்கிறார். இங்கனம் சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியில் இதுகாரும் வெளிவந்த நூல்களை கண்டு கேட்டு படித்து உச்சி முகந்து உள்ளம் குளிர்ந்து அதன் மூலமாக பெற்ற ஞானத்திற்கு வாழ்த்துக்களையும், இன்று முதல் உங்களால் வாசிக்கப்பட காத்திருக்கும் கவிஞர் யாத்ரி எழுதிய கனிந்து உதிர்தலே காலவிதி என்ற புத்தகத்தின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எனது அறிமுக உரையை துவங்குகிறாள். நன்றாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. மறுமுனையில் நான் யார் என்று உங்களுக்கும் தெரியாது. ஆனால் என்னை உங்களிடத்தில் பரஸ்பரமாக நான் இன்னார் என்று கைகுலுக்கி அறிமுகம் செய்து கொள்ள விதி எனக்கு ஒரு காரணத்தை தந்திருக்கிறது. காதலே கதிமோட்சம், அன்பின் நிமித்தங்கள், மனவெளியில் காதல் பலரூபம், திரியை தின்றலியும் தீச்சுடர், இந்த வரிசையில் இப்போது ஐந்தாவதாக இணைத்திருக்கும் கனிந்து உதிர்தலே காலவிதி என்பதே அந்த காரணம். இந்த ஐந்து கவிதை தொகுப்புகளும் ஒன்றன்பின் ஒன்றாக நமது கண்ணீரை தத்தெடுத்து தாரை வார்ப்பதற்காகவே இதை வெளியிட்டிருக்கிறார் கவிஞர் யாத்ரி. யார் இந்த யாத்ரி? ஒருவேளை உங்களுக்கு புனைவு பெயரில் இசைவில்லை எனில் அவரின் இயற்பெயர் கார்த்தி எனக் கொள்வதில் பிழை ஏதுமில்லை. யாத்ரி எனக்கு எப்படி அறிமுகமாக? எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று அனுப்புகிறான். அந்த கவிதை என்ன அப்படின்னா, எக்கி நின்று கால் உயர்த்தி உதடு குவித்து முத்தம் தரும் ரசனைகள் குட்டை பெண்களுக்கே உரித்தானவை. இந்த கவிதை நிஜமாகவே என்னை பாதிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் அந்நேரம் காதலிச்சுட்டு இருந்த பொண்ணு என்னை விட வயர் ஜாஸ்தி. இவர் ஒரு சாதாரண கவிஞராக இருக்குது, ஏதோ எழுதியை அனுப்பியிருக்காரு அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். காலங்கள் ஓடுது, 1-2 வருஷம் கடந்துருது, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். அந்த பெண் வந்து குட்டையாக இருக்கா. முதல் காதல் முடிஞ்சு, நம்மளை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால அந்த பெண் போயிடுச்சு, இது புதுசு குட்டையாக இருக்குது. சரி, நாளைக்கு காலையில் பொண்ணெல்லாம் சரி பண்ணியாச்சு, காதல் ஓடிக்கிட்டு இருக்கு, மாதக்கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில் அந்த கவிதை ஒன்று கிடைக்க கைவசம், நான் தான் எழுதுனேன்னு சொல்லிவிடுவான் அப்படின்னு அந்த கவிதையை எங்கேயோ தேடி எடுத்துடுறேன். திரும்ப மறுநாள் போய் இந்த கவிதை வந்து நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு போகிறேன். ஒருவேளை அது கொஞ்சம் புத்தகம்லாம் படிக்கிறப்பில்ல, இல்லை ஒருவேளை இது யாத்திரின் எழுதுனது நான் படிச்சிருக்கேனே அப்படின்னு கேட்டுருச்சுன்னா, 1885 தண்டிக்கு யாத்திரை போனாரே ஒரு மகான், அவரை தெரியுமா? தெரியாதா? அப்போ அவர் தான் எங்கள் அப்பா. நம்ம நான் தான் யாத்திரி இப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இந்த கவிதையை தூக்கிட்டு அவர்கிட்ட போகிறேன். இப்படி இப்படி இப்படின்னு அந்த கவிதையை கேட்டு நான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, என்ன, எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் மீது என்னென்ன வன்ம வார்த்தைகள், வசை வார்த்தைகளை, வசவு வார்த்தைகள் அவள் மேல் பிரகிக்க முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் நான் வந்து அவளை நோக்கி சொல்கிறேன். நீ ஒரு பெண்ணே கிடையாது, இந்த உலகத்தில் மற்ற பெண்கள் மத்தியில் நீ வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு நான் நம்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் இவன் போனால் சரி அப்படின்னு சொல்லிடுது. இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு கவிதை, அன்னைக்கு இந்த குட்டப்பெண்ணு கவிதை எழுதுன ஒரு ஆள் இருக்குல்ல, ஒரு கேரக்டர், இது வேறு ஏதாவது கவிதை எழுதியிருக்குதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறேன். போய் பார்த்தா ஒரு கவிதை இருக்குது. சொல்வதற்கு முன்னால் ஒரு சௌகரிய உணர்வில் இருந்தீர்கள் அல்லவா, அதுதான் காதல். அதற்கு பின்னால் இருப்பதெல்லாம் அதை தக்க வைக்கும் முயற்சிகளே. அப்படி நான் இப்போ என்னையும் அந்த பெண்ணையும் பொருத்தி பார்க்குறேன். இந்த பெண் காதலுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும், காதலை ஓகே சொல்கிற வரைக்கும் நம்ம அந்த பெண்ணு பின்னாடி எப்படி உருகணும்? 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொன்னால் 5:30 நம்ம போயிடுவோம், அவள் 6:30 வந்தால் கூட நம்ம கோச்சிக்க மாட்டோம். அவள் காதலுக்கு ஓகே சொல்லிடுறா அப்படின்னா 10 நிமிஷம் லேட்டாக வந்தானே போது, நம்ம ஒரு கிட்டத்தட்ட அவள் ஒரு ஆண் வேஷம் விட்ட பத்திரகாளி ஆட்டத்தை அவளை நோக்கி ஆடுவோம். அப்போ இப்படி இப்படி தொடர்ச்சியாக இந்த பெண்களை வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீ தான் வந்து நான் பார்த்ததுலேயே கால் இருக்கக்கூடிய, செருப்பு அணியக்கூடிய, ரெக்கை இல்லாத தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய நானே அவளை வந்து ஒரு கட்டத்தில் திட்டுறேன். இப்போ இப்படி தொடர்ச்சியாக வந்து இவளை திட்டிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த
நான் என்னையை சமாதானம் பண்ணிவிட்டு அடுத்த காதல் நோக்கி நகரணும்ல, ஏன்னா இவன் வேண்டான்னு போயிட்டான். அப்போ அடுத்த காதல் நோக்கி நகரணும். கடைசியாக யாத்ரி வந்து ஒரு அதுக்காக ஒரு கவிதையில் இருக்க அந்த நூலில் இருக்குது, இத்தனை கோபங்களுக்கு பின்னும் எனக்கு இருக்கும் கடைசி சமாதானம், பாவம் நீயும் தான் என்ன செய்வேன். நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம தான் அவளுக்கு ஒன்றுமே செய்யலையே. காதல் ஓகே சொன்னப்போ அவளை ஒரு சாதாரண பெண்ணாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ இதே நான் வந்து அவளுக்கு காதலை அவள் ஓகே சொல்கிறது மாதிரி நான் என்னென்ன எஃபர்ட் போட்டனோ அதே எஃபர்ட்டோடு ஒரு ஆண் வர்றான். அவன் அவள் பார்க்குறான், இவன் பாரு மண்ணு கணக்காக இருங்க, இவன் பாருறான் நமக்கு திரும்ப அவன் ஏதோ யாத்திரிக்கு பதிலாக பூத்திரின்னு யாரோ எழுதின கவிதை தூக்கிட்டு வந்து நான் தான் எழுதினா அவளை ஏமாற்றிருப்பான். நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதை அவன் செய்கிறான். அப்படிங்கும்போது இந்த பெண்ணுக்கு அவனை நோக்கிய ஈர்ப்புகள் வருவது இயற்கை தான் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை வந்து எனக்கு புரிய வைக்கிது. அவனை ஒரு ஒரு மாதம் கழித்து பழைய குருட்டி கதவை தரடின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓகே சொன்ன போகிறோம், அவனை வளர கட்டுக்க மாட்டான். ஆனால் இந்த பெண்கள் கடைசி வரைக்கும் வரக்கூடிய எல்லா ஆண்களும் காதலுக்கு முன்னால் எப்படி இருப்பானோ எப்படி இருப்பான்னு நினைக்கிறாங்களோ காதலுக்கு அப்புறம் அப்படியே தான் இருப்பான்னு நம்புகிறாங்க. இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த மூட நம்பிக்கை அது அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து யாத்ரி எங்கே வந்து மற்ற கவிஞர்கள்லேருந்து எனக்கு வித்தியாசமாக தெரிகிறார் அப்படின்னா, காமத்தை பற்றி பேசும்போது வித்தியாசமாக தெரிவார். ஒரு பெண் பார்வையில் காமம், அவள் வந்து ஒரு ஆணை எப்படி அணுகிறா அப்படின்னா, அன்பு, பாசம், பரிவு, ஒரு தோல் சாயறதுக்கு ஒரு இடம், இறுதியாக இந்த காமம்ங்கிற பாயிண்ட்டுக்கு அவள் எப்போ வர்றா அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்படி இந்த அஞ்சு படிநிலைகளை வச்சு கடைசியாக அவள் காமத்தை வச்சுருக்கா. ஆணுக்கு எடுத்து எடுப்புலையே நோக்கமே அதுதான். அது இல்லைன்னு சொல்லிட்டா நீ என்னை காதலிக்கிறியா அப்படிங்கிற கேள்வி நேரடியாக வந்துடும். இல்லையே நீ ஒத்துக்க மாட்டேறியே, உன் பேச்சில் ஒரு திமிரு தெரியுதே, வேறு யாரும் உன் லைனில் இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்போ இது கிடையாது. அந்த காமத்தை ஐந்தாவது இடத்தில் பெண் வச்சுட்டு இவ்வளவு செய்கிற நீ எனக்காக, நீ எனக்காக எஃபர்ட் போடுற, ஒரு கவிதை எழுதி கொடுக்குற, என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுற, என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை நான் ஆஸ்திரி கூட்டு போகிறேன், என் நாயை வந்து என்னன்னு பார்க்குற இப்படின்னு இவ்வளவும் நீ செய்கிறதுனால உனையை நான் தக்க வைக்க வேண்டியிருக்கேன் வாழ்க்கையில். உனக்கு என்னடா அவன் காமம் தானே அவன் வச்சுக்க இப்படின்னு காமத்தின் வழியாக ஒரு பெண் ஆணுக்கு கருணை தான் புரிகிறாள் அப்படிங்கிற விஷயத்தை யாத்ரி தொடர்ச்சியாக தன் கவிதை வாயிலாக வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். இது வாஸ்தவமான உண்மை அப்படிங்கிறது போக போக வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து உணர ஆரம்பிக்கும். ஒரு வரலாற்றில் ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 1530 பாபரோட மகன் ஹுமாயினோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுது. அப்போது பாபர் வந்து தனக்கு பிடித்த அல்லாட்ட வென்றாரு, இந்த உடல்நல குறைவை வந்து நீ எனக்கு கொடுத்துரு, ஹுமாயூனை நல்லபடி ஆக்கிறேன், நான் மகன் இல்லையா ஹுமாயூன் அப்படின்னு சொன்னோடனே அன்று இரவு பாபர் படுத்துடுறாரு, ஹுமாயூன் வந்து நல்ல விதமாக எழுந்திருறாரு, பாபர் இறந்து போயிடுறாரு. 1537 ஷெர்ஷா சூரிங்கிற மன்னர்கிட்ட வந்து ஹுமாயூன் தோற்று நாடு கடத்தப்படுறாரு. அவர் தப்பிக்க வழி இல்லாமல் காபூல் போய் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு 1545 ஷெர்ஷா சூரி இறந்த போதும் கூட திரும்ப நாட்டை படிக்க ஹுமாயூனால் முடியல. அவர் 1555 தான் திரும்ப நாட்டை படிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருடங்கள் வந்து அவர் வந்து மன்னராக இல்லை, அதுக்கப்புறம் தான் நாட்டை படிக்கிறாரு. நாட்டை பிடிச்ச அன்னைக்கு நல்லா மது எல்லாம் அருந்திட்டு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய மாடிப்படிக்கு போய் மேலேருந்து பார்க்குறாரு நம்ம ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலேருந்து பார்த்துட்டு சந்தோஷமாக கீழே வரும்போது படி இடறி கீழே விழுந்துடுறாரு. ஒழுகும்போது அவர் இறந்துடுறாரு. ஒரு 3 நாள் கழிச்சு இறந்துறாரு, ரெந்திக்கலை. ஸோ வரலாற்றில் ஹுமாயூனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வரலாறு எங்கெங்கெல்லாம் தடிக்கு விழ வாய்ப்பு கொடுத்ததோ அங்கெல்லாம் தடிக்கு விழுந்தவர் ஹுமாயூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கண்ணீர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் யாத்திரையுடைய எழுத்துக்கள் கண்ணீரை வர வச்சிடும். எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கேயெல்லாம் இல்லை இல்லை இந்த உலகத்தில் உனக்காக ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை இந்த உலகத்தில் நான் தான் கர்வம் மிகுந்தவன் அப்படின்னு சொல்லி நீ வரும்போது, இல்லை இல்லை அவ்வளவு பெரிய கர்வமான ஆண் இந்த உலகத்தில் கிடையாது, நீ ஒரு பெண்ணின் அன்பின் முன்னால் ஏங்கித்தான் சாவாய் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு நம்ம நரகத்தில் இருக்கேன் நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நரகங்கிற இது கிடையாது. அதாவது யாத்திரையோட கவிதை என்னவாக இருக்கும் அப்படின்னா, சொர்க்கம் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அனைத்து பக்குவங்களையும் முதிர்த்து விட்டு கிடந்து தேம்பியால ஒரு மடி இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக நரகம் அப்படின்னு சொல்லுவார். இப்படி தொடர்ச்சியாக அன்பை தன்னுடைய கவிதையின் வழியாக கடத்தி கொண்டே இந்த தலைமுறைக்கு இருப்பவர் யாத்ரி அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறேன். மான்சா மூசா அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க நாட்டில் மாலி அப்படிங்கிற இடத்துல ஒரு மன்னர் இருக்கார். 14 இருக்கார். இவர் ஒரு இஸ்லாமிய மன்னர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொத்து மதிப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது உலகின் பெரிய பணக்காரர்னு வர சொல்கிறாங்க. ஏன்னா அவற்றிருந்த தங்கம் அவ்வளவு. இந்த தங்கத்தை வந்து எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மான்சா மூசா புனித பயணமாக மெக்காவுக்கு போக விரும்புகிறாரு. இந்த மெக்காவுக்கு போகக்கூடிய பாதைகளில் ஒரு 50,000 அடிமைகள் அவரோட போகிறாங்க, 10,000 யானைகள் போகுது,
இந்த எல்லார் கையிலையும் அந்த 10,000 அடிமை 50,000 யானைகள் சாரி 50,000 அடிமைகள் கையிலையும் தங்க வேல் இருக்குது. அவங்க உடம்பெல்லாம் அவ்வளோ ஆபரணம் இருக்குது. முழுக்க முழுக்க டன் கணக்கில் தங்கத்தை சுமந்துட்டு இவர் போகிறார். போகும்போது எகிப்து வழியாக இவர் போக வேண்டியிருக்கு. அப்போ எகிப்தோட மன்னர் வந்து இவரை வரவேற்க வரணும். ஏன்னா இவர் கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவே இவர் கையில் இருக்குது, அவ்வளவு பெரிய செல்வந்தர். வரும்போது அவர் வரவேற்க வராமல் தன்னுடைய அமைச்சர் அனுப்புகிறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. போனால் எகிப்தோட நடைமுறை என்ன அப்படின்னா, முட்டி போட்டு மண்ணையும் முத்தமிட்டு மன்னர் கையையும் முத்தமிட்டு அந்த நாட்டுக்குள்ளே போகணும். எகிப்து மன்னர் வேணால் எகிப்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவே மான்சாமுசாவோட கையில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, மண்ணையெல்லாம் தொட்டு முத்தங்க முடியல, மன்னர் கையில் முத்தம் கொடுத்துட்டு அவர் உள்ளே போய் உட்காந்துக்கிறார். ரெண்டு நாள் அங்கே இருக்கார். இவருக்கு ஆனால் ஒரு வருத்தம் இருக்குது இந்த மான்சாமுசாவுக்கு, என்னென்னா இந்த மன்னர் என்னைய கூப்பிட்றதுக்கு வந்து வரலை, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாள் எகிப்தில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்குறாரு. எல்லாத்துக்கும் கேட்குறத விட 2 பங்கு 3 பங்கு 4 பங்கு தங்கங்களை கொடுக்குறாரு. எகிப்தோட பொருளாதாரமே தங்கத்தை நம்பி தான் இருக்குது. எல்லார் கையிலையும் தங்கம் போனவுடனே எகிப்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் வீழ்ந்து, கிட்டத்தட்ட எகிப்தோட பொருளாதாரத்திலிருந்து எகிப்து மீண்டு எழுந்திரிச்சு வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகுது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற தருணங்களில் யாத்திரையோட கவிதைகளை வெறும் 12 நிமிஷங்கள் படித்தா போதும், அது உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்துடும். ஒரு பெண் மீது உச்சப்பட்ட வன்மத்தில் இருப்பான், அவள் மேலே வந்து திரவாகம் வீசணும், அவளை வசைப்படணும், அவளோட தவறான படங்களை சித்தரிக்கணும் இப்படின்னு சொல்லி ஆண்களோட அந்த அன்போட வெளிப்பாடு வந்து எப்பயுமே வெறுப்பாக தான் இருக்குது. அதோட உச்சபட்சம் அது வெறுப்பாக தான் இருக்குது. அப்படி ஆண்கள் வெளிப்படுத்த போகும்போது யாத்திரி வந்து ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. இந்த வாழ்வை நம்மை சிரிக்க வைத்தவர்களை அழாமல் பார்த்து கொள்ளத்தான். உன்னுடன் இருக்கும் பொழுது அவள் எவ்வளவு உன்னை காதலித்தாள், உன்மேல் எத்தனை பிரியம் வைத்திருந்தாள் என்பதை மட்டும் நினைவாக எடுத்துக்கொள். விட்டு செல்லும் ஒரு நிகழ்வை வைத்துக்கொண்டு அவள் உன்மேல் வைத்திருந்த பிரியம் போலி என்னை நம்பாதே, அவள் உன்மேல் வைத்திருந்த பிரியம் அத்தனையும் உண்மை அப்படிங்கிற விஷயத்த யாத்திரை தொடர்ச்சியாக தன்னுடைய கவிதைகள் வாயிலாக சொல்லிகிட்டே வர்றாரு. ஏன்னா என்னுடைய மனைவி வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களில் சண்டை நடந்தவொடனே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நமக்கு இப்போ என்ன காரணத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு தெரியாது. ஏதோ பண்ணி மாட்டிக்கிட்டோம், நம்ம ஹையர் எக்ஸ்ட்ரீமில் யோசிப்போம் இதில் மாட்டிக்கிட்டோமோ ஒருவேளை இதில் அப்படின்னா. ஏன்னா திருடனுக்கு மட்டும்தான் அந்த மாட்டிக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் தெரியும். அப்போ இப்படி யோசிச்சே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வீட்டுக்கார் சொல்லிடுவா, இதான்ப்பா நீ நேற்று இப்படி எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ வீட்டுக்கு எழுந்து போயிட்டல, அதனால தானே என் தங்கச்சியை பற்றி பேசும்போது மட்டும் உட்காந்து கேட்குற அப்படின்னு அவள் சொல்லும்போது, ஓகே இப்படி தான் காரணம் மாட்டிருக்கு, நம்ம கிளம்பி வந்துடும், ஓகே காரணம் கிடச்சிருச்சுல, நீ எதுக்கு கோபமாக இருக்கேன்னு தெரியாமல் தான் காரணம் கிடச்சி, நான் நினச்ச காரணம் இல்லை, இது ரொம்ப டம்மியான காரணம் தான், நான் கிளம்புறேன் நம்ம கிளம்பி வந்துடுவோம். இதை யாத்திரி தன்னுடைய கவிதைகள் வழியாக எல்லா நிலைக்கும் பொருந்துகிற மாதிரி சொல்கிறாரு. சொற்களை காட்டிலும் மௌனத்திற்கு வலு அதிகம். ஏனென்றால் மௌனம் மட்டும்தான் தன்னுள் எல்லா காரணங்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது. எந்த காரணமும் வெளியே சொல்ல முடியாத மாதிரி, அதாவது எய்யாத அம்பு எந்த திசையில் வேண்டுமானாலும் தாக்கக்கூடிய அபாயத்தை போன்றது ஒரு மௌனம் அப்படிங்கிற விஷயத்த யாத்திரி சொல்கிறார். ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் ரத்தம் கொடுக்குறக்காக ஒரு ஹாஸ்டல் போயிருந்தேன். போயிட்டு நான் வெளியே வரும்போது இந்த முதல்ல ஒரு குட்டை பெண்ணை வாழ்க்கையில் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பெண்ணை வந்து நான் அந்த பெண்ணோட தாயாரை வந்து நான் அந்த ஹாஸ்டலில் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து நான் லவ் பண்ணது தெரியும், நாங்கள் லவ் பண்ணது தெரியும், ஓகே ஃபைன் அவங்க பார்க்குறேன், வேறு வழியே இல்லை வேண்டிய பேசி தான் ஆக வேண்டியது, நேரம் சந்திச்சிட்டோம், எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டவுடனே இந்த மாதிரி என் மகளை பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், முன்னாள் காதலி குழந்தையுடன் இருக்கிறாள், ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துடும், அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்குறேன், அவர் இல்லைப்பா நீ போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஏடா நான் இப்போ எதுக்குடா வந்தேன், அவர் இல்லைன்னா இப்போ பிள்ளைய பார்க்க தான்டா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு அவளை போய் பார்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் அவளுக்கு வந்து என்னென்னா தான் செய்தது ஆக பெரும் துரோகம்னு அவள் என்ன நம்பிக்கிட்டு இருக்கா, நான் அவட்ட சொல்கிறேன் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஆண்கள் அவ்வளவு சுவாரஸ்யமானவர்கள்லாம் கிடையாது, ஒரு கட்டத்துங்களை போர் அடிச்சிருவாங்க, அதே மாதிரி தான் நானும் உனக்கு, நீ ஒன்றும் பெருசாக இதை ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு கேட்குறேன். நான் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஓரளவுக்கு இல்லை அப்படிங்கிறான். நான் ஈவினிங் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும்போது இந்த கவிதை யாத்திரி ரொம்ப ஜாலியாக முன்னாள் காதலிகள் ஃபார் லைஃப் அப்படின்னு எழுதிட்டு, உன்னை நல்லா பார்த்துக்கிறானா பார்த்துக்கிறான் ஆனால் ஓரளவுக்கு இல்லை அப்படின்னு எழுதுகிறார். எனக்கு என்ன குழப்பம்னா, அந்த ஒரு நீ நான் பேட்டியிலலாம் ஒருத்தர் நான் பாட்டு எழுதி போட பின்னாடி யாரோ கேமரா வச்சு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் சொல்லி, இருந்தாலும் ஏதோ ஒரு ரகசிய கேமரா வந்து தோள்பட்ட பின்னாடி வச்சு அனுப்பி இந்த சீக்வன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எழுதுறாரா இப்படிங்கிற குழப்பம்லாம் எனக்கு இருந்தது. ஒரு பெண்ணை வந்து நம்ம ஒரு தலையாக காதலிக்கிறோம்,
அவட்ட போய் சொல்கிறோம், உனே நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், வாழ்க்கைக்குள்ளே வரவே மாட்டேன், நான் உனைய காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த உலகத்தில் அனைத்து பெண்களும் சரி காதலிச்சு கண்டுவோம். இப்போ காதலிச்சுக்கேன், நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், லைஃப்புக்குள்ளே வரமாட்டேன், யார்ட்டையும் என்னை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னா ஓகே நீ ஃபைன் நீ காதலிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த ஆண் வந்து என்ன பண்ணுவோம், சரி காதலிச்சிட்டே இருக்கேன் என்ன பண்ணுவோம், ஒரு கட்டத்துக்கு நிஜமே ஒரு பொண்ணு மேலே லவ் வரும். அவளை லவ் பண்ண ஆரம்பித்தா இந்த பெண் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறா அப்படின்னா, இவன் ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஏடா நான் உனக்கு பிடிச்சிருச்சு வந்துட்டவன் சொன்னேன், நீ பரவாயில்லன்னு இன்னொருத்தி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்ணால் அதை வந்து பெரிய துரோகமாக கன்சிடர் பண்ணி அதிலிருந்து அதுக்காக வருத்தம்லாம் படுறான். அப்போ இதை மன அமைதிக்கு 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லி கடைசியாக இப்போது யாத்திரி இந்த புத்தகத்துலேயுமே அது இருக்குது, அதில் எழுதியிருப்பார். யாருக்குமே 2ம் வாய்ப்பாக இருக்காது, இது முதல் கட்டளை. 2வது கட்டளை, உன் வாழ்வில் வரக்கூடிய அனைவரும் உனக்கானவர்கள் அல்ல, சமயத்தில் நீ என்பது மனிதர்கள் பயண காலங்களில் பார்க்கும் சிற்றூர் அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஆக இந்த ஒரு விஷயத்தையும் யாத்திரி திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்காரு. மகாபாரதத்தில் அந்த சகுனி வந்து அந்த பகட உருட்டுற சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தோற்றுருவாங்க. பாண்டவர்கள் தோற்றவுடனே திரௌபதியோட சேலையை வந்து துச்சாதனை உருகிட்டே இருப்பார், சேலை உருகிட்டே இருக்கும். இந்த திரௌபதி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து நீ காப்பாற்ற மாட்டேயே, நீ காப்பாற்ற மாட்டேயே கிருஷ்ணா வா வா அப்படின்னு சொல்லக்கூடிய திரௌபதி கிருஷ்ணே வரவே மாட்டார். என்னடா சேலை உருகிட்டு இருக்காங்க நீ வரவே மாட்டேற, என்னையா கடவுள் நீன்னு சொல்லி நம்ம குழப்பத்தில் இருக்கும்போது திரௌபதி கை ரெண்டையும் மேலே தூக்கி கண்ணா வா அப்படின்னு சொல்லும். அதாவது எவனொருவன் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைகிறானோ அவனுக்கு உடனே கிருஷ்ணர் போவார் அப்படிங்கிறது பாரதம் சொல்லக்கூடிய ஒரு வழி. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்கள் போய் யாத்திரிட்ட சரணடைஞ்சு ஒரு எக்ஸாகரேட் பண்ணியோ இல்லை கை செலவுக்கு அவர் காசு கொடுப்பாருன்னு சொல்லியோ கட்டாயமாக வந்து இதை நான் சொல்லலை. நான் வந்து தொடர்ச்சியாக யாத்திரையின் மூலமாக நான் பக்குவப்பட்டதை நான் உணர்றேன். அப்போது இந்த ஒரு விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஒரு வேளை இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, இல்லை இல்லை இந்த கவிதையை நீ இப்படி சொல்லிட்ட, இது இப்படி யாத்திரி எழுதினாரு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யாத்திரி என்ன கவிதை எழுதினார்னு சொல்லி யாத்திரியை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்களே அவருக்கே குழப்பமாக இருக்கும். ஏன்னா அவர் காதல் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு இசை மேடை ஒன்று இருக்கும், அதில் இந்த சிங்கர் சீனிவாஸ் சொல்லுவார், நாங்கள் எல்லார் பாட்டையும் ஸ்டேஜில் பாடும்போது இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடிடுவோம், ஆனால் ராஜாவோட பாட்டை எங்களால் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியாதுங்கிறத அவர் குழம்பி குழம்பி சொல்லுவார். எனக்கு இந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ண தெரியலை லைக் தட், என்னன்னு சொல்ல தெரியலன்னு சொல்லும்போது கருப்பண்ணியை பார்த்து அவர் ஆங்கராக இருப்பார். அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், ஏன்னா எல்லா இம்ப்ரூவைசேஷனையும் ராஜாவே பண்ணியிருப்பார் அப்படிம்பார். அதுபோல் அந்த நேரத்தில் என்ன உணர்வை கடத்தணும்னு நினச்சிருக்காரோ யாத்திரி அதை பெஸ்ட் இம்ப்ரூவைசேஷனில் அவர் எழுத்துல அங்கே வச்சுருப்பார். ஸோ அதை எடுத்துக்கொண்டு சொல்லும் போதும் அதை திரும்ப யாத்திரியே சொல்லும் போதும் அந்த பிழை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். மகாநதி படத்தோட ஒரு முக்கியமான சீன், கமலஹாசன் வந்து ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருவாங்க. அப்போ கமலஹாசனோட மனைவியெல்லாம் இறந்துருவாங்க, மாமியார் வந்து அந்த மூத்த மகளை கூப்பிட்டுட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தவொடனே பாவாடை தவணியெல்லாம் அந்த பெண் கட்டியிருக்கோம், கட்டினவொடனே கமல் பார்த்துட்டு என்ன பெரிய பிள்ளை மாதிரி பாவாடை தவணி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நிப்பாட்டுவார். அந்த மாமியார் சொல்லுவாங்க, ஆமாம் மாப்பிள்ளை போனவர உங்களை வந்து பார்த்துட்டு போன அப்புறம் பெரிய பிள்ளை ஆகிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 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 காட்சியிலேருந்து என்னால் மகாநதியை என்றைக்குமே முழுசாக பார்க்க முடிஞ்சதே இல்லை, இந்த காட்சியிலேருந்து என்னால் மீள முடிஞ்சதுமே கிடையாது. அப்போ இந்த மகாநதியை பற்றி ஒரு பேப்பர் டிப்பு வந்து எங்கள் அப்பா கிழிச்சு வச்சுருந்தார். அதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, மகாநதி 175வது நாள் போஸ்டர், நீங்கள் மகாநதி பார்க்கவில்லை எனில் வருத்தப்படாதீர்கள், நீங்கள் பார்க்கும் வரை அது தியேட்டரில் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு. அதுபோல் இந்த கவிதை எனக்கு ஒத்து வரலையே, இந்த கவிதை எனக்கு புரியலையே அப்படின்னு யாத்திரையுடைய எந்த கவிதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் வராது. வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் ஏதேனும் ஒரு கவிதை உங்களுக்காக உங்கள் நிலையில் உங்களை பார்த்து அன்பு இது, காதல் இது, பாசம் இது, பரிதவிப்பு இது, இயக்கம் இது என்பதற்காக யாத்திரை எழுதியிருப்பார். அவருடைய அத்தனை கவிதைகளும் சாஸ்வதம். எனக்கு பிடித்த ஆகச்சிறந்த கவிதை என்ன அப்படின்னா, ஒருவரை விரும்ப தூங்குவது என்பது காலத்திற்கும் ஒருவரை மன்னிக்க தயாராக இருப்பது. தமிழ் ஊரும் நல்லுலகிற்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியவருக்கும், என் வாழ்வில் ஆகச்சிறந்த வழிகாட்டியாக என் வாழ்வில் வந்தமைக்கும், என்னை இன்னும் வாழ்வில் வைத்திருப்பதற்கும் யாத்திரைக்கு நான் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.